இல்லையே, நம்ம இன்றைக்கி அன்லட்சுமி கிச்சனில் முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம். முடக்கத்தான் வந்து கீரை உங்களுக்கு தெரியும், நல்லா மலைக்கு நல்லா துளுத்து இருக்கும். இது பேர் பபுள் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. காய் வந்து அப்படியே மாதிரி பபுள் மாதிரி இருக்கும். இதை வந்து நான் நல்லா க்ளீப்ஸை மட்டும் ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த கப்பில் ஒரு முக்கால் கப்பு இருக்கும். அடுத்து கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இந்த லீஃபோட வாசம் டாமின் பண்ணிச்சுன்னா ரசம் சில பேருக்கு பிடிக்காது, அதனால் பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரசத்துக்கு என்னென்ன சேர்க்கணுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது இந்த ஹைப்ரிட் தக்காளினால உங்களுக்கு கரையலைன்னா இந்த இதை எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கும் போது நம்ம இதையும் போட்டுக்கலாம். இந்த இது கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மீதி உள்ளதை தாளிக்கிறதுக்கு வதக்க போடுவாங்க. நான் வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஓரளவுக்கு எலுமிச்சி, சின்ன எலுமிச்சி சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள்தூள், அடுத்து சீரகம், எல்லாம் பொடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட வாசம் நல்லாயிருக்கும். நான் நல்லா இந்த ஸ்கூப்பில் பெருசாக எடுத்து இந்த ஸ்கூப் ஃபுல்லாக போடுறேன். நல்லா கூடையே போட்டுக்கலாம். ஹீப்பாகவே டைஜஷனுக்கு என்ஹான்ஸ் பண்ணும். முடக்கத்தாங்கிற உங்களுக்கு தெரியும், இந்த பக்கவாதம் முடக்குவாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, மூட்டு வலி இடுப்பு வலி காய்கள் ரொம்ப நல்லது. இது இங்கே பாருங்கள், மிளகு நானும் பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முழுசாக இருந்தால் தட்டி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதான் வாசம் நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மூணு பச்சை மிளகா, ஒரு நாலு பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். சில பேர் மிக்சியில் போடுவாங்க, மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மருந்து வாசம் அடிக்கும். இது மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மூணு பச்சை மிளகா, நாலு பல் பூண்டு தட்டினதை போட்டுக்கிட்டேன். தேவையான உப்பு போட்டுடலாம். பருப்பு தண்ணியும் நான் விட போகிறேன், அதனால் உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி. கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நெய்யில் கூட நீங்கள் தாளிக்கலாம். நான் வந்து கடுகு போடுறேன். கடுகு வெடித்து வர நேரத்தில் நம்ம பாருங்கள், வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டால் ரொம்ப போட்டிங்கன்னா கசந்துடும். வெந்தயம் செவக்கிற நேரத்தில் பெருங்காயத்தை போட்டுக்கலாம். நீங்கள் தட்டி பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னா பூண்டும் பச்சை மிளகா தட்டும்போது நீங்கள் தட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து பவுடராக இருக்கிறனால இப்போ போட்டுக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம். இருந்தாலும் ரெண்டு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அந்த தக்காளியோட எக்ஸ்ட்ராக்டு, அதை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுதில் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பாருங்கள், இது தக்காளி பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. அப்படி நல்லா சாஃப்டாகி சுருண்டு வந்துடும். நம்ம இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா, முடக்கத்தை வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நல்லா தண்ணி இருத்துட்டு இதை போட்டு ஒரு திரட்டு புரட்டிடணும். ரொம்ப வந்து வதக்க வேண்டாம், அதனுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. சும்மா சுருடுற இந்த எண்ணெயில் ஒரு புரட்டு புரட்டி விட்டுடலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது பாருங்கள். அப்படியே வதங்கிட்டு பாருங்கள், நல்லா அவ்வளோதான். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த அடியில் கொஞ்சம் உப்போடு இருக்கும், நம்ம பருப்பு தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பருப்பும் சேர்ந்து இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த கீரை வந்து அதோட ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது, அதனால் சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த பருப்பு தண்ணி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் பருப்பு போடலைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெறும் புளி தண்ணி தக்காளிலேயே நீங்கள் செய்யலாம். இதை மூடி வச்சுருவோம், நுர கட்டி வரும்போது இறக்கிடணும், கொதிக்க விடக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள், நல்லா நுர கட்டிட்டு வருது பாருங்கள். இப்போ நல்லா அந்த இதோட ரசமெல்லாம், அந்த முடக்கத்தாங்கீரையில் ரசமெல்லாம் இதில் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா கொஞ்சம் நேரம் உள்ளே அப்படி செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு சாப்பிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் அதோடய ஜூஸ் ஃபுல்லாக இறங்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ் அ மந்த் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.